ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் ஆட்டுக்கால் சூப்பு. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதோட நான் ஆல்ரெடி விட்டிருக்கேன், அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து அது ரெண்டு ஆட்டோட கால், எட்டு கால், அது வந்து நான் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு கட் பண்ணியாச்சு, நல்லா சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து அதை ஊற வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், ஆனால் நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி கொஞ்சம், இது வந்து பேஸ்ட் போட வேணாம், நம்ம கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி போட்டாலே போதும் நீல வாக்கில். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை லைட்டாக வதக்கினா போதும். இது வதக்காமலே நான் வச்சுருக்கேன், ஆல்ரெடி நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள் அந்த சுப்பையும். இப்போ இது வந்து கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி ஒரு தக்காளி, ஒரு ஆட்டுக்காலுக்கு அதாவது நாலு காலுக்கு ஒரு தக்காளி வீதம், நான் ரெண்டு ஆட்டுக்கால் எட்டு கால் அதுக்கு வந்து நான் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன். இதை போட்டு ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம கால், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெட்டி வச்சுருக்க காலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி விட்டுக்கலாம், தண்ணி நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் தண்ணி விட்டுட்டு இதில் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் பார்க்காம ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறோன்னு சொன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உப்பு வந்து நல்லா தாராளமாக தண்ணி விட்டுட்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போடுறேன், ஏன்னா இது ஆட்டுக்கால் எப்போவுமே உப்பு அதிகமாக நீக்காது. தண்ணி நிறைய ஊற்றிட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூனு ஜீரகம், ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, ஒன்றரை ஸ்பூனு மிளகு போட்டுக்கோங்க, ஒன்றரை ஸ்பூன் போதும். உங்களுக்கு காரம் அதிக தேவைன்னா நீங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், இல்லை குடிக்கிறப்போ கூட நம்ம மிளகு தூள் போட்டு குடிச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் அரைக்கிறதுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூனு சோம்பு, நாலு ஸ்பூனு கொத்தமல்லி விதை, தனியா நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க, பட்டை ஒரு நல்லா பட்டை வந்து நல்லா ரெண்டு துண்டு போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள் உள்ளே போட்டிருக்கேன், இது கூட ஒரு நாலஞ்சு கிராம்பு, எல்லாமே எதுவுமே வறுக்க வேண்டாம், பச்சையாகவே பவுடர் பண்ணிக்கலாம். கிராம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் அடிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஃபைனாக ஆகாது, கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணியாச்சு, நம்ம அரைச்சும் போடலாம், தண்ணி விட்டு அரைச்சும் போடுவாங்க, ஆனால் பவுடர் பண்ணி இந்த பவுடரை ஒரு மெல்லிஸ் காட்டன் துணியில் லூஸாக கட்டியும் உள்ளே போட்டுடலாம், எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம்தான் போட்டுக்கலாம். இப்போ நான் பவுடரை நான் டைரெக்டாகவே போடுறேன், அது எல்லா பவுடருமே இதுக்கு சரியாக இருக்கும், நம்ம போட்டுடலாம் அரைச்ச எல்லா பவுடருமே. நான் ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டேன், ஏன்னா நம்ம வந்து இது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம சிம்மில் வச்சு வேக விடுவோம், அதனால் இப்போ வந்து பவுடர் எல்லாத்தையும் போட்டாச்சு. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூனை உப்பு போட்டால் போதும், உப்பு அதிகமாக ஆகாது, உப்பு நிறைய போட்டோம்னா அவ்வளோதான் கச்சிரும், ரொம்ப தூக்கலாக போயிருந்தோம், அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு
அது அப்போதைக்கு குடிக்க போகிறப்ப நமக்கு தேவைன்னா அப்போதைக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுருங்க. போட்டு நல்லா இறுக்கி மூடிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இறுக்கி மூடிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, இப்போவே பாருங்கள். இதுக்கு எண்ணெயெல்லாம் நம்ம அதிகமாகலாம் சேர்க்கக்கூடாது. அந்த காலில் இருந்த எண்ணெயே அதிக எண்ணெய் சத்து அதிகமாக வரும். இப்போ வந்து நம்ம மூடி விசில் போட்டுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள் இப்போ 20 நிமிஷத்துக்கு மேலே வெந்து ஆறிடுச்சு. நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா வெந்து கலண்டுருச்சு. அந்த எலும்பை விட்டு அந்த இப்போ இறக்கி வச்சுட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கி வச்சுங்க. இப்போது ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கடுகு, சும்மா ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதனால் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் கூட போதும் சோம்பு. இது கருவேப்பிலை போட்டு அது தாளிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது ரொம்ப சூப்பரான, ரொம்ப சத்தான ஒரு ஆட்டுக்கால் சூப்பு. இது குடிக்கிறது சத்தும் நல்லது, நமக்கு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். நம்ம மசாலா எதுவும் வறுக்கலை, பச்சை மசாலா தான் நம்ம பவுடர் பண்ணி போட்டிருக்கோம். பாருங்கள் எதுவும் எப்படியே பரிமாற வேண்டியதான். கொடுத்து காரம் வேணும்னா பெப்பர் பவுடர் போட்டுட்டு குடிச்சுக்கலாம், உப்பு பத்தலைனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அந்த உப்பே சரியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நல்ல ரெசிபியோடு வரேன். இது வரைக்கும் என்னோடய சேனல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.